ஏ கவிதா விடுத்தா, கலையாட்டி அரிசி காய வச்சிருக்காங்க, வாங்க வாங்க ஜாலியா விளையாடலாம். உன் தலைமையில எடுத்து போடுறேன், நீ என் தலைமையில எடுத்து போடு. வேணக்கா வேணக்கா, அம்மா திட்டுவாங்கக்கா. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, வா வா சூப்பரா இருக்குல்ல. கவிதா விடுத்தா, நீங்க சொன்னது உண்மைதான், என்னால வெளியவே வர முடியல, அரிசி ஃபுல்லா அடிச்சுக்கிச்சு, மூச்சை விட முடியல. ஷாலினி அக்கா வாங்க, அம்மா வாங்கம்மா. வணக்கா வினிதாவை பாருங்க, ஃபுல்லா என்ன ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க, அரிசி எல்லாம் மேல போட்டுட்டு இருக்கீங்க, உள்ள போயிட்டு இப்ப வெளியே வர முடியலையா? ஆமாங்கக்கா, நான் தான் உங்க மேல எடுத்து போட்டேன், சீக்கிரம் வாங்கக்கா, மூச்சை விட முடியல. இந்த மாதிரிலாம் பண்ண கூடாதுன்னு தெரியாதா? இரு அம்மாவை கூப்பிடுறேன். ஷால்னியக்கா ஷால்னியக்கா, எங்க அம்மாவை எல்லாம் கூப்பிடாதீங்க, நல்லா அடிச்சிருவாங்க. ஏய் பசங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க சத்தம் வீட்டுக்குள்ள கேக்குதோ, ஒரு அரிசி கூட காய வைக்க முடியாதா? சரி போங்க, நம்ம ஊருக்கு கிளம்பணும்ல, வண்டி வந்திருக்கு. அடியே கலை, ஊருக்கு வண்டி அனுப்புறேன்னு சொன்னாங்களே, எங்க இருக்கு? அக்கா வண்டி நேத்து நைட்டே வந்துருச்சு, அதோ அங்க இருக்கு பாருங்க. ஐயே இது ஒரு வண்டியா? ஏய் இதுல ஊருக்கு போனா 10 நாளுக்கு அப்புறம் தான் போய் சேருவோம் போல. அக்கா நான் தான் பெரிய வண்டி அனுப்ப சொன்னேன். இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லா பெருசா தான் இருக்கு, ஆனா இவ்வளவு அழுக்கா இருக்கு, கலரே நல்லா இல்ல. நம்ம இதுல போனா நாய் ஆடு மாடு எல்லாம் நம்மள துரத்திட்டு தான் வரும் போல. அம்மா அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு ஐடியா பண்றேன். ஏய் கவிதா வினிதா சீக்கிரமா வாங்க. அம்மா நம்ம வீட்டுக்கு போயிட்டு நல்லா கழுவி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு எடுத்துட்டு வரோம், எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி சரி, வெயில் அடிக்குது, ரொம்ப விளையாடாம சீக்கிரமா எடுத்துட்டு போங்க, நாங்க வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஏய் என் பின்னாலே வாங்கப்பா, சீக்கிரம், டிராபிக் எல்லாம் இல்ல, அப்பதான் வண்டியை தள்ளிட்டு வர முடியும். அக்கா அக்கா இதோ எங்க வீடு வந்துருச்சு, போய் டேப் எல்லாம் ஓபன் பண்ணுங்க. சரி ஓகே, சோப்பு நாரெல்லாம் கூட எடுத்து வச்சிடுறேன். ஏய் கவிதா வினிதா, கரெக்டா டேப்புக்கு நேரம் வண்டி நிறுத்துங்க, அப்பதான் ஓபன் பண்ண முடியும். ரொம்ப ஜாலியா இருக்கும், நைஸா நம்மளும் குளிச்சிருவோம் இங்கே. ஏய் ஆமா மலர், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்க வாங்க. ஏய் தள்ளுங்கப்பா, ஷாம்பு சோப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதோ ஃபுல்லா போட்டாச்சு. காலையில நான் பிரஷ் பண்ணல, அப்படியே கோல்கேட் போட்டு பிரஷ் பண்ண போறேன். ஷாலினி இங்க கொஞ்சம் வாயே, சித்தி கூப்பிடுறாங்க, அப்புறம் வந்து பிரஷ் பண்ணிக்கலாம். ஓஹோ ஷாலினியக்கா பிரஷ் போட தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல, நல்ல ஐடியா. பிரஷ் போட்டா சீக்கிரமா வெள்ளை வெளியேனு இருக்கும், அழுக்கெல்லாம் போகும். ஏய் ஏய் அங்க மேல போடுங்கடி, ஒன்னொரு பிரஷ் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அக்கா இது ஷாலினியக்காவோட பிரஷ், ஏன்க்கா எடுத்தீங்க? அந்த அக்கா தான் வச்சுட்டு போனாங்க, சீக்கிரம் சீக்கிரம். இதோ எங்க அம்மா சாமான் தொலைக்கிறதுக்காக பிரில் வாங்கி வச்சிருந்தாங்க, அதையும் நல்லா லிக்விட் எல்லாம் நல்லா ஊத்தலாம், அப்பதான் நுர வரும். எனக்கும் வினிதா தூங்குறா போல. கவிதா என்ன சதுல சாக்குல கையெல்லாம் கழுவிட்டு இருக்கியா? சரி வா வா. ஹை கவிதா வினிதா, சீக்கிரமா போய் ஆன் பண்ண சொல்ல மோட்ர. இதோ ஆன் பண்ணியாச்சு. ஹே சம்ம ஜாலி, யார்கிட்டயும் சொல்லாதீங்க, அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா நல்லா அடி போடுவாங்க. சரி ஓகே ஓகே, இங்க பாரு, இங்கெல்லாம் தலையில எல்லாம் தண்ணி வருது. ஹே ஏய் என்ன மேல ஊத்தாதீங்கடி. அப்பா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, சம்ம சில்லுன்னு வேற இருக்கு, ஜாலி தலையில எல்லாம் சம்ம சம்மன்னு அடிக்குது. எனக்கு மூச்செல்லாம் தணறதுப்பா, நான் எழுந்து உட்கார போறேன். கௌரி ஆண்டி வந்தா உன்னை அடிப்பாங்க, செம்மையா மலர், எழுந்து உட்காரு. அச்சோ எல்லாம் கழுவணும், இந்த ஜீப்பு கீழே கழுவவே இல்லையே. சரி ஓகே, ஏய் பசங்களா தள்ளி போங்க, நான் ஃபுல்லா திருப்பி போடுறேன், அப்பதான் ஜீப்பு கீழே இன்னும் நல்லா கழுவ முடியும். எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாரு டயர் எல்லாம். சரி ஓகே, இப்ப நல்லா தேய்ங்க, தண்ணியும் ஊத்துங்க. இந்த சர்ஃபெக்சல் டப்பா ஃப்ரீயா தான் இருக்கு, இதுலயே புடிச்சு ஊத்துறேன். ஏய் போதோ, ஏய் இப்படி ஊத்திட்டு இருக்கீங்க? ஏய் எங்க அம்மா வந்து சமையா திட்டப் போறாங்க, எல்லா ஹேண்ட் வாஷா எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா வாங்க. ஏய் கவிதா வினிதா குடுங்கடி, சண்டை போடாதீங்க, எங்க அம்மா என்னதான் அடிப்பாங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு,
அதுக்கப்புறம் என்ன? சரி ஓகே, இப்ப தண்ணிய ஊத்துங்க, அதுக்கப்புறம் தொடச்சு நல்லா காய வச்சுட்டு பெயிண்ட் பண்ணலாமா? சூப்பரா, நீ சொல்றதுதான் கரெக்ட். வாங்க வாங்க போலாம். ஏ ஜீப்ப திருப்பி போடுங்க. அப்பாடி, எப்படியோ திருப்பி போட்டாச்சு, நல்லா வாஷ் பண்ணியாச்சா? அதுவும் நல்ல துணி எல்லாம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து தொடச்சு விடுங்க. ஏ இந்தாங்கப்பா, நல்லா தொடச்சாச்சு, வெயில காய வச்சிடலாம். ஒச்சுச்சோ, என்ன இப்படி ஈரமா இருக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம்? நம்ம ட்ரெஸ் கூட இங்க கழட்டி காய போட்டுடலாம். எங்க அம்மா வந்தாங்கன்னா சம்ம அடி அடிப்பாங்க போ. ஆமா மலர், உன் ஜட பாரு இவ்வளவு ஈரமா இருக்கு. சரி ஓகே, நம்ம பெயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேண்டாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருவோம், அதுக்கப்புறம் போய் காய வைக்கலாம். சரிப்பா, ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்குல்ல, அது ஃப்ரண்ட்ல எல்லாம் அடிச்சுட்டு அதுக்கு மேல நம்ம எல்லோ கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர் அடிக்கலாம். அப்பதான் நல்ல பெயிண்ட் எல்லாம் ஒட்டும், இன்னும் டார்க்கா இருக்கும். இல்லனா ரெட் கலர் அடிச்சோம்னா நிறைய அடிக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, ஃபுல்லா ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சாச்சு. ஏய், என்ன நீங்களே அடிச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட கொடுங்க, என்னதானே இந்த பெயிண்ட், எங்க அம்மா தானே சொன்னாங்க. சரி சரி ஓகே, சண்டை போடாது மலர், இந்த நீ இந்த பக்கம்லாம் அடி. அப்பா, ஒயிட் எல்லாம் அடிச்சாச்சு, மேல யார் அடிப்பா? மேல மறந்துட்டோமே. சரி ஓகே, மேலயும் அடிச்சிருவோம். ஏ டயருக்குலாம் கூட பெயிண்ட் பண்ணிடுப்பா. ஏய், இங்க நான் தான் பெயிண்ட் பண்ணுவேன், அதுவும் ஃபுல்லா அடிச்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன கலர் அடிக்கலாம்? எனக்கு பிடிச்ச ரெட் கலர் அடிக்கலாமா? சரி ஓகே, ரெட் அண்ட் ஹெல்லோ அடிக்கலாம், அதுதான் நம்ம கிட்ட இப்ப அவைலபிளா இருக்கு. அட, என்ன பசங்களா, எல்லாரும் குளிச்சுட்டீங்க போல. ஏ மலரு, எல்லாரும் ட்ரெஸ் போட்டு உக்காந்துருக்காங்க, நீ என்ன இப்படி ஜெட்டி போட்டு உக்காந்துருக்க? போ ட்ரெஸ் போடு. அம்மா அம்மா ட்ரெஸ் காஞ்சிட்டு இருக்க, அப்புறம் போட்டுக்கிறமா? ஏய் சீக்கிரமா வாங்க, எங்க அம்மா வரதுக்குள்ள இந்த ஹெல்லோ கலர் ரெட் கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருவோம், அப்பதான் நல்லா இருக்கும். என்னுடைய ஃபேவரட் எப்பவுமே ஹெல்லோ கலர் தான், ஹெல்லோ கலர் கீழே பாட்டம் கடிச்சிருவோம். சரி ஓகேப்பா, நீ அடி. நான் ரெட் கலர் அடிக்க போறேன்ப்பா மேல எல்லாம். சரி சரி, எனக்கும் கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. ஏய் இது ஃப்ரண்ட் எல்லாம் இருக்குல, அப்ப ஹெல்லோ கலர் அடிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏய் இதுக்கு டிசைன் கூட கொடுக்கலாமா? சூப்பரா இருக்கும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்லோ கலர் அடிச்சிட்டு நல்லா காய வைப்போம், அப்பதான் நல்ல டிசைன் எல்லாம் கொடுக்க முடியும். பின்னால பேக் சைடு கூட அடிக்கவா? ஆ ஓகே, ஃபுல்லா ஹெல்லோ கலர் அடிச்சிட்டியா? இந்த சைடு அடிச்சிட்டு இதோ மேல என்ன கலர் கொடுக்கலாம்? மேலயும் ஹெல்லோ கலரே கொடுத்துடலாம், அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கு மேல வேணா ரெட் கலர் கொடுக்கலாமா? சரி ஓகே, ரெட் கலர், இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பதான் நல்லா இருக்கும். சரிப்பா, இந்த கலரே கொடுத்து பாப்போம். நீங்க எல்லாம் கொடுத்துட்டு உள்ள போங்க, அதுக்கப்புறம் நான் டிசைன் போட்டுக்கிறேன், ஓகேவா? நீங்க என்ன வேணாலும் டிசைன் போட்டுக்கங்க, நான் உள்ள போறேன்ப்பா. சரி, ஃபுல் ரெட் அடிச்சாச்சு, அதுவும் வெயிலும் காயுது, அந்த வெயில எடுத்துட்டு போய் ஜீப்ப தர தரன்னு விட்டுடலாம், அப்பதான் நல்லா பிடிக்கும், இல்லனா எல்லா மேலயும் ஒட்டிக்கும். சரி ஓகே, இந்த சைடுல கூட ரெட் கலர் அடிச்சாச்சுப்பா. ஹாய், இங்க பாருங்களேன், செம்ம சூப்பரா இருக்குல்ல, புது ஜீப் மாதிரி இருக்கு. இதுல தான் நம்ம ஊருக்கு கிளம்ப போறோம் ஜாலி ஜாலி.